பிப்ரவரி மாதம் 27 நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். படைகளின் ஆண்டவரே, எமது உறைவிடம் எத்துணை அருமையானது! என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். திருப்பாடல் 84:1-4 முடிவுள்ள இறைவசனங்கள். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பான தெய்வமே, படைகளின் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் மகிழ்ச்சியோடு உம்மை பாடுகின்றது. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் படைக்கலான் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது போல, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு உம் உறைவிடத்தில் அடைக்கலமும் மரணமாய் நீர் இருக்கின்றீர். எங்களை பலப்படுத்துகின்றீர், எங்களை திடப்படுத்துகின்றீர். பேறு பெற்றவர்களாய் நீர் எங்களை மாற்றுகின்றீர். என்னாலும் எப்போது நாங்கள் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் இந்த இரவு வரையில் வந்து நிற்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய இரக்கத்தை நினைத்து, உமது உடனிருப்பை நினைத்து, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உம்முடைய கரம் எங்களை தூக்கி சுமப்பதை நினைத்து, செல்லும் இடமெல்லாம் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதை நினைத்து நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஐயா, ஒரு நொடிப்பொழுது கூட உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகவில்லை. அப்பா, நாங்கள் அநேக நேரம் உம்மை விட்டு விலகி சென்றிருக்கலாம். எங்கள் உணர்வுகளில், எங்கள் உறவுகளில், எங்கள் சிந்தனைகளில் நாங்கள் பாவம் செய்து தவறி கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் நீர் ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை விட்டுக் கொடுப்பதில்லை. எங்களுக்காக யாவையும் செய்கின்றவர், செய்து முடிக்கின்றவர். எங்களுக்காக அப்பா பாதைகளை ஆயத்தப்படுத்துகின்றவர், வழிகளை விசாலமாக்குகின்றவர் நீர் ஒருவரே தகப்பனே. தாய் மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாதவர், வாக்குத்தத்தை நிறைவேற்றும் அளவும் எங்களை கைவிடாதவர், உண்மையுள்ளவர், உயிருள்ளவர். நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் நீர், உயிருள்ளவர் நீர், நன்மை மட்டுமே எங்களுக்கு செய்ய நினைக்கிறவர் என்பதை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்கள் நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி. எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உம்முடைய தூதர்கள் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, தீங்கு எதுவும் எங்களுக்கு நேராதபடி எங்களை நீர் தாங்கிக் கொள்வதற்காய் நன்றி. எங்களை தூக்கி சுமப்பதற்காய் நன்றி. எங்களை தப்புவித்து எங்களை எல்லா சூழ்நிலைகள் நின்றும் அப்பா நீர் உமது குன்றின் மீது பாதுகாப்பாய் நீர் வைப்பதற்காக நன்றி. திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாள் எவ்வளவோ மேலானது என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, பொள்ளாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளாகிய உமது இல்லத்தில் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் அப்பா உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கின்றீர். உம்முடைய சட்டைகளுக்குள் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைக்கின்றீர். நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி, அவர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும், எங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நீர் மாற்றினதற்காக நன்றி. கையிட்டு செய்த வேலைகளெல்லாம் நீர் உடனிருந்ததற்காக நன்றி. வெற்றி கொடுத்ததற்காக நன்றி. அப்பா, நாங்கள் தவறி கீழே விழுந்த போதிலும், தனிமையாக இருந்த போதிலும் நீர் உடனிருந்ததற்காக நன்றி. இந்த ஜப வேலையில், அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாள் வார்த்தையை தந்து நீர் எங்களை தேற்றுகின்றீர். இதோ இன்றைய நாளிலும் கூட பதிலுரை பாடலாக நாங்கள் பாட கேட்ட திருப்பாடல் 50 உண்மையான வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தி எங்களுக்கு தருகிறது. யூதர்கள் உம்மை வழிபட்டாலும் உண்மையாய் வழிபடவில்லை. தவிர அவர்கள் தங்கள் நடுவில் இருந்த வறியவர்களை வஞ்சித்தார்கள், அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். இதனால் திருப்பாடல் ஆசிரியர் ஆசாப் தம் வழியை செம்மைப்படுத்தும் ஒரு கடவுளின் மீட்பை கண்டடைவர் என்று சொல்லி கூறுகின்றார். அப்பா, பதிலுரை பாடல் நாங்கள் கேட்டது போன்றும் உம்முடைய காலத்தில் இருந்த பரிசெயர்கள் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே உம்மை வழிபட்டார்கள். மக்கள் மீது வலுவான சுமைகளை இறக்கி வைத்தார்கள். இதனால் நீர் அவர்களை கடிந்து கொள்வதை பற்றி நற்செய்தியில் நாங்கள் வாசிக்கின்றோம். தங்கள் நடுவில் இருக்கும் மக்களை ஒடுக்கி உம்மை வழிபட்டால் அது உண்மையான வழிபாடாக இருக்காது என்று ஒரு எடுத்துரைக்குது என்று இறைவார்த்தை. தீமையை விட்டுவிட்டு நன்மை செய்தால் அதுதான் உண்மையான வழிபாடாக இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். நன்மை செய்வது எதுவெனில், இதோ எங்கள் நடுவில் இருக்கிற ஏழைகளையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் நாங்கள் கவனித்துக் கொண்டு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுதுதான் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நீர் எங்களிடமிருந்து உண்மையான நன்மை என்று எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்.
எங்களுக்குள்ளிருக்கிறவெளிவேடத்தையும் தீமையையும் விட்டுவிட்டு உமை உண்மையாய் வழிபட்டு உம்முடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள அப்பா இந்த நாளடி எங்களை பெயர் சொல்லி அழைப்பு விடுக்கிறீர். நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உம் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியில் நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் என்று சொல்லி மீகா புத்தகம் 6:8 எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். ஆமாண்டவரே, அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும், இரக்கத்தோடு உமை போல வாழ வேண்டும், உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்க வேண்டும். இதுதான் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர். மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாமல் உண்மையாய் நாங்கள் உமை வழிபட்டு ஆராதித்து உமக்குகந்த நோன்பை நாங்கள் இந்த தவக்காலத்தில் மேற்கொண்டு அடுத்திருப்பவரை அன்பு செய்து அப்பா அந்த அன்பின் மூலம் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற உம்முடைய அன்பின் சாட்சிகளாக வாழ்கின்ற அன்பின் கருவிகளாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தீமையை விட்டுவிட்டு நன்மை செய்ய இதோ உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாராக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுயநலங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய அருகாமையில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இருதயத்தில் போராட்டங்களோடு வெறுமைகளோடு தனிமைகளோடு அன்பு செய்ய ஆள் இல்லாமல் ஒரு வார்த்தை விசாரிக்க அருகாமையில் ஆள் இல்லாமல் எத்தனையோ சகோதர சகோதரிகள் தனிமை என்ற போர்க்களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மட்டும் அநேக நேரம் நாங்கள் வாழ்ந்தால் போதும், எங்கள் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று சுயநலத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவாகிய உம்மை போன்று அப்போ அடுத்தவருடைய நலனில் அக்கறை கொண்டு அடுத்தவர்களுடைய அன்பு செய்து உண்மையாய் அன்பு செய்து நேசித்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்து உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு சொல்லி தருவீராக. இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் அப்பா இணைந்து கண்ணீரோடு ஏக்கத்தோடு தன்னுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளுடைய மகனுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் என் பரலோக தகப்பனீர் பதில் கொடுப்பீராக. இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் உலகத்து போராட்டங்கள் ஊனியல்பின் இச்சைகள் பாவத்தோடு சாபத்தோடு மரண கட்டுகளோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள் சூழ்நிலைகள் யாவற்றையும் உடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் வல்லமைக்கும் வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக அன்பு அவர்களோடு கூட ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக, குடும்பங்களை நிரப்புவதாக, சமாதானமற்ற குடும்பங்கள் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களோடு கல பிளவுகளோடு பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அப்பா ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டு சமுதாயத்தினால தள்ளப்பட்டு குடும்பத்தினரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு அடையாளம் இன்றி அங்கீகாரம் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னை அன்பு செய்ய மாட்டார்களா, எனக்கு அடையாளம் கிடைக்காத எனக்கு அங்கீகாரம் கிடைக்காத என்று எத்தனையோ குழந்தைகள் இளைஞர் இளம் பெண்கள் படிக்கின்ற பிள்ளைகள் முதியவர்கள் உண்மை அன்புக்காக அடையாளத்திற்காக அங்கீகாரத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, என்னுடைய சகோதரி என்னுடைய சகோதரி என்னுடைய உடன்பிறப்பு என்னுடைய பெற்றோர் என்னை அன்பு செய்யவில்லை என்று சொல்லி எத்தனையோ இருதயங்கள் காயப்பட்டு வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய இருதயத்தில் நம்முடைய தெய்வீக அன்பு நிரப்புவதாக, நம்முடைய தெய்வீக பிரசனம் நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அப்பா கடினப்பட்ட இருதயங்கள் காயப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் யாவற்றையும் நம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பூரண சுகத்தையும் பலனையும் கட்டளையிடுவதாக. அப்பா, எங்களிடம் செப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா கடன் பாரங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிந்தை அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்பேற்பட்ட குடும்ப போராட்டங்களோடு வியாதிகளோடு நான் ஏன் வாழ வேண்டும் என்று மனமுடைந்து அப்பா வாழ்க்கையை முடித்து கொள்கிற தருவாயில் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவமனையில் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, நம்முடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக. பிள்ளை சுனைய கட்டுகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா வாழ்க்கையில எல்லா விதமான பொருளாசைகள் பொருள் ஆசீர்வாதங்கள் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தும் சமாதானத்தை இழந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆழ் மனதில் காயங்களையும் ஆழ் மனதில் விருப்பு வெறுப்புகளையும் வைத்துக்கொண்டு உண்மையான தெய்வீக பிரசன்னத்தை உணர முடியாமல் சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானமற்ற சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். விவாகரத்து வரைக்கும்
இளம் தம்பதியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோர்களுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அநாதை குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற முதியோர்களை அப்பா, முதியோர் இல்லங்களில் இருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உலகம் முழுவதும் உடைய தெய்வீக பிரசனம் நிரப்புவதாக, உடைய அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக, காயப்பட்ட இருதயங்களுக்கு நீர் கட்டுப்போடுவீராக, ஆற்றுவீராக, தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, நடக்க வேண்டிய பாதையை சொல்லிக் கொடுப்பீராக. உலக பாவத்தில் விழுந்து கிடந்துகிற இளைஞர் இளம் பெண்கள், பாவ நாட்டத்திலும் மோகத்திலும் வாழ்ந்து ஆத்தும பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற இளைஞர் இளம் பெண்கள் மீண்டும் ஒரு விசை உடைய அன்பு கூட்டுக்குள்ள அடைக்கலம் பெற்றுக் கொள்வார்களாக. உடைய பரிசுத்த ரத்தமர்களை கழுவி சுத்திகரித்து பாதுகாத்துக் கொள்வதாக. உலகத்திற்கும் உலகத்திற்குரிய எல்லா விதமான தீய நாட்டங்களிலிருந்தும் ஒரு பூரண விடுதலை கொடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அப்படியாக இந்த இரவு வேளையில் எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய ரத்த கோட்டைக்குள்ள முத்திரையிட்டு, உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள முத்திரையிட்டு, உடைய தூய ஆவியருடைய அக்கினி கோட்டைக்குள்ள முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஐயா. உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா செப விண்ணப்பங்கள், துதிகன மகிமை ஆராதனைகள், அப்பா ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகார ஜீவனுள்ள நாமத்தில் எங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று நம்பி விசுவாசித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும், ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியை வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.